ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம பாம்பே அல்வா பேக்கரி ஸ்டைலில், பேக்கரியில் எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரி கலர், அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துருக்கங்க. இப்போது அந்த பவுலில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி வைக்க போகிறோங்க. கரெக்டான அளவுங்க இது தான். இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நம்ம கட்டிகளே இருக்கக்கூடாது, மாவை ஜலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சக்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கனமான கடாயை எடுத்துக்குங்க. நான் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும், அல்வா நமக்கு ஒட்டாமல் வரும் கடாயில். ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை என்ற அளவு கரெக்டான அளவுங்க. ரெண்டு கப் சர்க்கரையில் நான் 1.5 கப் தண்ணி விட்டுருக்கேங்க. 1.5 கப் தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சர்க்கரை கரையிற அளவுக்கு. இப்போ நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சர்க்கரை எடை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட 1.25 மூடி அளவுக்கு எலுமிச்சம் பழம் சேர்த்துருக்கேன். இதனுடைய அளவு 1/2 ஸ்பூன் வருங்க. இப்போ எலுமிச்சம் பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு நொறநொறுப்பு தன்மை இருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைச்சி வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மாவு சேர்க்கும் போது மிதமான தீயில் இருக்கணுங்க. கைகள் விடாமல் நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருக்கணுங்க. எல்லாம் நமக்கு கட்டிகள் தட்டிடும். நல்லா கலந்து விட்டுக்குங்களாங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ எல்லா மாவையும் நல்லா கலந்தாச்சுங்க. எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. நம்ம அது நமக்கு வந்து அல்வா வந்து கொஞ்சம் பதம் சுருண்டுற வரைக்கும் கொஞ்சம் ஐ ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் இதுக்கப்புறம் நம்ம ஐ ஃப்ளேமுக்கு போகக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். சுருண்டு நமக்கு இன்னும் அல்வா 1-5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்போ இதோடு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் 1 பேட்சாக தாங்க சேர்க்கணும். நான் 3 பேட்சாக சேர்க்க போகிறேன். எனக்கு 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பாதி எண்ணெய் பாதி டால்டா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 பேட்ச் சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்குங்க. நெய் மொத்தமாக நம்ம டப்புன்னு போட்டுடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டதுக்கப்புறம் சேர்க்கணுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி நட்ஸு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நமக்கு அல்வா நல்லா நமக்கு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து போடும்போது தெரியுது பாருங்கள், தொம்முன்னு உழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதுங்க. தண்ணி அளவு சர்க்கரை கரெக்டாக ஈவனாக இருக்குங்க. இது பாருங்கள். இப்போ 1 பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளேட்டில் இதை மாற்றிக்கலாங்க. நிதானமாக பார்த்து போட்டு விடுங்க. ஆற விட்டுடலாம். இப்போ ஆற விட்டு சமமாக பண்ணி விட்டுக்கலாங்க. இதை கரண்டியால் இது கூட கொஞ்சமாக நட்ஸு முந்திரி பாதாம் பிஸ்தா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாங்க. மேலே நட்ஸு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவி அது சமமாக பண்ணி விட்டுக்கலாங்க. சமமாக ஆக்கிவிட்டு இது 1 ஓரமாக 1 மணி நேரத்துக்கு ஆறட்டங்க. நமக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுங்க இது செட் ஆகிறதுக்கு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கத்தி எடுத்து பீஸ் போட்டுக்கலாங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கத்திகள் வச்சு நல்லா ஷேப் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை 1 பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். 1 பீஸ் எடுத்து காமிக்கிறேன் நான்.
பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு நம்முடைய அல்வா. அப்படி எந்த அளவுக்கு சாஃப்டாக பார்க்கும்போதே கண்ணாடி பதத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பீஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கடைகளில் விற்கிற மாதிரி அதே ஸ்டேஜ், அதே மாதிரி கலர், அதே மாதிரி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். வாயில் வச்சதும் வழுக்கிட்டு போயிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.